அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கொல்லிமலை அடிவாரத்தில் நண்பர் கோபு அவங்க தோட்டத்துக்கு வந்திருக்கிறார். இது எத்தனை ஏக்கராங்க? 39 ஏக்கருங்க. 39 ஏக்கர் இயற்கை விவசாயம் பண்ண இந்த போகம் வந்து கடலை போட்டு இப்போ கால் பிடுங்கிட்டு இருக்குது. கடலைக்காய் வந்து களத்தில் காஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்போ எண்ணெய் ஆட்டி தானுங்க கொடுப்பீங்க? எண்ணெய் ஆட்டி தான் கொடுக்க போகிறாங்க. சுத்தமான இது பூராமே நாட்டுக்கடலைங்க. சுத்தமான கடலை எண்ணெய் வேணுங்கிறவங்க நாங்கள் இவங்க நம்பரை கீழே போட்டுறோம். நீங்கள் அதுக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இப்படி திருப்புங்க மாப்பிள்ள, அப்படியே மலை மலை ஆவீங்க. இதான் அந்த பக்கம் மலை, கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்குதுங்க. இங்கே வந்து இப்போதைக்கு தேங்காய் இங்கே இது அதையும் எடுத்துக்கோங்க மாப்பிள்ள. தேங்காய், கடலை, எள், ஆமணக்கு, அதாவது வந்து விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், 4 எண்ணெயும் கிடைக்கும். வருஷம் பூரா கிடைக்குங்க. நீங்கள் கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. நெல்லுங்களாண்ணா? இது வந்து நெல். சரிங்க. இப்போ இது இந்த தைப்பட்டம் போட்டதுங்க. சரிங்க. இந்த சொர்ணமசூரின்னு சொல்லிட்டு நாட்டுரகம். இல்லை தெரியும், சொர்ணமசூரி தெரியுங்க. முழுக்க முழுக்க இயற்கை நல்லா இருக்குங்க. சாப்பாடு நல்லா பட்டப்பட்டையாக வாழ் வாழ நல்லா இருக்குங்க. அருமையாக இருக்கும். அப்புறம் உள்ள கருப்பு கவனி வச்சுருக்கோம். சரி. மாப்பிள்ளை சம்பா, இருப்பு பூ சம்பா, தூயமல்லி, சிவன் சம்பா, இது எல்லாமே. இதில் வந்து சிவன் சம்பா, தூயமல்லி, சொர்ணமசூரி மூணு சாப்பாட்டுங்க. வெள்ளை ரகம் கருப்பு கவனி கருப்பாக இருக்கும் தெரியும். மாப்பிள்ளை சம்பா இழுப்பு சம்பா பச்சையாக இருக்கும். அரிசி இழுப்பு பூ சம்பா அந்த மனமே வேற இல்லை. மனமே அது சாப்பிட்டீங்கன்னா கம்மஞ்சோறு மாதிரியே இருக்கும். சமைக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரு பிரியாணி நினைச்சுக்குவேன் இல்லைங்களா? கிட்ட வந்து கவஞ்ச தோசைங்க வெளியே வச்சா நல்லா அருமையா மனம் சாப்பிடறதுக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு சேல் பண்ணிடலாமே. இதுக்கெல்லாம் ஓரளவுக்கு மார்க்கெட்ல போயிட்டு தான். நான் இங்க எனக்கு என்ன முக்கியமா பிரச்சனை, இங்க இருந்து 25 கிலோமீட்டர் போனதா ஒரு பெரிய துறையூரோ, 40 கிலோமீட்டர் போனா நாமக்கல், அங்கதான் எங்களுக்கு முக்கியமா சர்வீசஸ் இங்க இல்லை. எதுவும் அது பிரச்சனை இல்லைங்க. வீக்லி ஒன்ஸ் போடுங்க பார்சல். அதுக்கு தாங்க ஒரு ஆள் வேணும். இல்லை அதுக்கு ஆள் வேணும் இல்லை. நானே வந்து இப்போ இங்கே வர முடியாதுங்கிற காரணம், எனக்கு அங்கேருந்து இப்போ கூப்பிட்டார் பார்த்தீங்களா, அவர் இன்ஸ்பெக்டருங்களாமா, இப்போ கரும்புதும்பட்டிக்கு ஏதோ வேலையாக வந்திருக்காரு. அதான் பார்க்குறேன். 3 தடவை கூப்பிட்டுங்காட்டி எடுத்து பேசணுங்க. நம்ம பைக்கில் வந்துட்டுருக்குற எப்படி எடுத்து பேசுறது? அதனால வந்து அந்த வேலைக்கு ஒரு ஆள் வேணுங்க. கண்டிப்பா ஒரு பாப்பாவே போட்டிருக்கிறேங்க. ரெண்டாள் நாங்க இதுக்குன்னே ரெண்டாள் ஆம்பளை, ஒரு ஆம்பளை பொம்பளை போட்டிருக்கோம் இதுக்கு. அதாவது வந்து வர்ற ஆர்டர்ல எடுத்து எழுதி வச்சுட்டு பார்சல் பேக் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க. ஏன்னா அது கரெக்டா ஃபாலோ பண்ணா இருக்கு. இல்ல ஆன்லைன்ல போகணும்னா போலாங்க, பண்ணலாங்க. ஓரளவுக்கு நெல் வந்து சொந்தக்காரங்களும் வந்து வாங்கிட்டு போயிடறாங்களாம். நிறைய பேர் தெரிஞ்சவங்க திருப்பி திருப்பி வந்து வாங்கிட்டு போயிடறாங்க. நெல்லா ஓரளவுக்கு நெல்லாவே நெல்லாவே வாங்கிட்டு போயிடறாங்க. சரி சரி, எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. நாங்கள் அரிசியாக கேட்குறேங்க நிறையா. எங்களுக்கு அது வந்து களம் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது. அது கொஞ்சம் அரைக்கிறதுக்கு மட்டும் மிஷின் இல்லைங்க. அரைக்கிறதுக்கு பக்கத்தில் மிஷின் போனால் அரைச்சி வந்து கொடுத்துடலாம். அந்த வேலை செய்யணும். அது கொஞ்சம் முழு நேரமாக இயற்கை விவசாயம் பண்ணணும்னா முழு நேரமாக அதை செஞ்சு தான் பண்ண முடியும். இல்லைங்கன்னா இல்லை, நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஐடியில் இருக்கிறீங்க. குறிங்கிறது ஒன்றை வச்சா தானே அடிக்க முடியும். ரெண்டை இப்படி குறி வச்சு எப்படி அடிக்கிறது? இப்போ இது வந்து இந்த மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த வாங்கின தோட்டத்தில் பாதி தான் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருந்தது, பாதி நிறவாமையே இருந்தது எல்லாம் இருந்தது. அந்த வேலைகள் நாங்கள் ஒரே மட்டும் செஞ்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும் நிறைய வேலைகள்லாம். அப்புறமேட்டும் சரி மரம் வைக்கலாமா அப்படின்னு தாங்க. இப்போ பலா மரம்னு ஒரு 1000 கன்று உற்பத்தி பண்ணியிருக்கு. ஒரு 10 வகையான வெரைட்டி கொண்டு வந்துருக்குங்க. கொல்லிமலை பழம் ஒரு 4 பழம். சரிங்க. அப்புறம் பாலூரில் ஒரு 4-6 வெரைட்டிங்க. அப்புறம் இது ஒரு மொத்தமாக 10 வெரைட்டி பக்கமாக இருக்குது. எல்லாமே கலந்தா இருக்குதுங்க. சரி, முதல்ல வந்து இந்த தென்னை மரத்துக்கு வச்சுருந்தாங்க. அது ஒரு ஒரு சிவனரை இவ்வளோ வளர்த்திருக்குங்க. அப்புறம் அம்மா ஓகே தண்ணி விடுங்க. அப்புறம் இப்போ மறுபடியும் வந்து ஒரு 5-6 வகை கொண்டு வந்து வளர்த்திருக்குங்க. வச்சுருக்கேன் அதை. இப்போ கூட மறுபடியும் முளைக்க போட்டிருக்குறேங்க. சரி, அதுதான் வந்து இப்போ இது என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த இப்போ கொல்லிமலை இது மாதிரி பக்கம் போகும்பொழுது சரிங்க பருக்கங்காய் இருக்கும், கூழாங்காயின்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே இருக்கும். கூழாங்காயெல்லாம் வந்து ஒன்லி மலையிலேயே மட்டும்தான், இங்கெல்லாம் கூழாங்காயே வராது. இல்லை அது காரணம் சொல்கிறேங்க. இல்லை என்னுடைய புரிதலும் நிறைய பேர்த்து ஆராய்ச்சி வச்சு சொல்கிறேங்க. அது வந்து கண்டிப்பாக அது மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷம். அது இயற்கையாக அப்படி வந்து பருக்கங்காய் கூழாங்காயின்னு
ஒரே மரத்தை வந்து பிரிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அங்கே இருக்குன்னே சொல்கிறாங்க. அங்கேயே வந்து இப்போ நான் போய் பழம் எடுத்த மரத்துலேயே 100 விதை போட்டுருக்காங்க. 100 விதையில 75 விதை வந்து பறக்கங்காயை வதக்குங்க, 25 விதை வந்து கூழாங்காய் வந்துருக்கு. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் நம்ம பழத்தை தேர்ந்தெடுக்கிறது. அப்புறம் இப்போ தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தை சொல்கிறாங்க. அதாவது முத முதல்ல காய்க்கக்கூடிய காய் வந்து அப்போ பக்கத்தில் அந்த கூழா மரமும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஒரு 30 40 எல்லா மரமும் கலந்து கலந்து இருக்குங்க. அந்த ஆண் பூ வந்து இதில் சேர்ந்ததுன்னா உங்களுக்கு அந்த பூ எவ்வளோ தூரம் சேர்ந்தால் கூழாங்காய் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. முதல்ல மக்கள் அதை புரியாமல் வேறு மாதிரி பேசியிருந்தா அப்புறமேடி தான் காலப்போக்கில் நிறைய விஷயங்கள் புரிஞ்சு அப்புறம் அவங்களே வந்து முத முதல்ல காய்ச்சினா அதை எடுத்துக்கிறாங்க. இன்னும் உச்சி எடுக்கிறாங்க. கூழாங்காய் கொல்லிமலையில் தான் இருக்குதுங்க. ஆமாம், பண்ருட்டியில் இருக்குதா இல்லைங்களா? பண்ருட்டியில் இல்லைங்க, இல்லவே இல்லை. நான் வந்து இப்படி ஒரு கழுகு பறவையில் பார்க்குறேன் சரிங்களா, நாகர்கோயிலிருந்து அப்படியே போய் கர்நாடகா போய் இப்படி கேரளா கர்நாடகா போய் ஒரு சுற்று சுற்றிட்டு வந்தோம்னா கன்னியாகுமரி கொல்லிமலை இந்த மாதிரி மலைப்பிரதேசங்கள் கேரளா இங்கேயும் மட்டும்தான் அந்த கூழாங்காய்னா தெரியும். இந்த சமவெளி பகுதி இருக்குது இல்லைங்க, புதுக்கோட்டை பண்ருட்டி இந்த மாதிரி இடத்துல கூழாங்காய் வராதுங்க. அது ஒரு காரணம் என்னோட காரணம்ங்க, நான் கூழாங்காயவே எடுத்தோடன விதை போட்டு எடுத்து நட்டு இப்போ நல்ல காய் வருது, அது வரிக்கனா வருது. அதுங்க அது நான் ஒத்துக்கிறேங்க, இல்லைன்னு சொல்ல. அதில் என்ன நான் ஒரு 3-4 பேர்த்து மலையில் இருக்கீங்கன்னு கேட்டால் எல்லாத்தையும் கேட்டு புரிஞ்சதுன்னா கீழே 90% ஒட்டு மரங்கள், 90% ஒரு விதை போடுற இங்க கூட எனக்கு எப்படி வரும் தெரியாது. இப்போ ஒரு கருமத்து மட்டிலேயே நடுவோம், ஒரு காயும் கூட கூழாங்காய் வராது. இதே மேட்டுப்பாளையத்துல சிங்கப்பூர் பழம்னு ஒண்ணு இருக்குது, கல்லார் பழ பண்ணையில மரமே பெரிய மரம் இருக்குது சரிங்களா. ஒரு வருஷம் போய் வாங்கின கூழாங்காய், அடுத்த வருஷம் போய் வாங்கின நல்ல காய் அதே மரத்துல. அங்க வந்து தண்ணி அதிகமா நடமில்லைங்க, தண்ணி எப்படி சேராது. எப்படி வந்தா என்னங்க வந்தா சரி, அதுக்கும் வந்து எல்லாம் கணக்கு போட்டுதாங்க பண்ணிட்டு. இப்போ வந்து பல காய் வந்து ரொம்ப டிமாண்டுங்க, பல பழத்தோட காய்க்கு டிமாண்ட் அதிகமாகுது. அதனால கூழாங்காயாக இருந்தாலும் ஏதாவது கடைசி சமயத்தில் அது மாதிரி தெரியும் நம்மளுக்கு பழமாக காயாங்கிறது. அதனால காயை நம்ம அதை வெட்டிக்கலாம் மரத்தை அப்படின்னு வரும்போது. இப்போ அதுதான் சரி, ஒரு சந்தேகத்தை வந்து 3 அடி இடைவெளியில் 2 கண்ணு வைக்கிறேன். கவலையே வராதிங்க, கூழாங்காயே வராதுங்க. வராத வரைக்கும் சந்தோஷங்க, வந்தாலும் சந்தோஷங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதை அண்ணன் கொடுக்குறேன்னு வச்சு சந்தோஷம் அப்படி ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடும். பழம் பழம் இல்லைங்கன்னா அது நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை. அதான் இருந்தாலும் நீங்கள் அதாவது வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆமாங்க, நீங்கள் கடலையும் போடுறீங்க, கடல் இருக்குது, தேங்காய் இருக்குது, தேங்காய் எள்ளும் போட்டிங்கன்னா, கொஞ்சம் கொட்டமுத்தும் போட்டிங்கன்னா, 4 வகையான எண்ணெயும் நம்மளுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு 300 கஸ்டமர் இருந்தால் போதுங்க. ரெகுலராக ஆயில் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாவே போதுங்க, அதே உங்களால் நாளுமே உற்பத்தி பண்ணுறேங்க. நாளுமே உற்பத்தி பண்ணுறேன், அதாங்க நாளும் உற்பத்தி பண்ணிட்டு இது காஞ்சி முடிச்சதுங்களா? ஆமாங்க, இது காஞ்சி முடிச்சதுங்க. இல்லை நீங்கள் கொடுங்க, நான் போட்டுடுறேன். ம், இப்போ பார்த்துக்குங்க, கீழே வந்து இப்போ வணக்கத்தை சொல்லியே ஆரம்பிச்சிருவேன். எடுங்கம்மா பிள்ளை, அண்ணே நான் தெரியணும்ல அனைவரும் சேர்த்து வருவா. இப்போ அண்ணா ஒரு ரவுண்டே அடிச்சுட்டு வந்துடலாம். வாங்க, அதெல்லாம் பேசிடலாம் வாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே உள்ளுக்குள்ள முள்ளெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எல்லாருக்கும் வாங்க. அதெல்லாம் ஒருத்தருக்கார் மலையாள கவுண்டர் ஒருத்தருக்கார் சரி போய் போட காலை மாதிரி எல்லாம் சுற்றுவார். அது பழகிக்குதுங்க. ஆமாம், நான் மாதிரி 1 மாதம் இருந்தேங்க, அதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துறதுங்க. இப்படி என்ன ஏன் நான் செருப்பு போடாமல் போகிறதே இல்லைங்கண்ணா? அது அது எங்கள் காட்டுக்குள்ளேயும் மட்டும் போய்க்குவேன், வேறு காட்டில் நேக்கு தெரியாது இல்லைங்க. ஆமாம் ஆமாம், அது வெளியே வந்துட்டா. ஆமாங்க, அது வேறீங்க, இது வேற. தேங்காய் நல்ல வருமாட்டம் இருக்குதுங்களா அவுட்டன்? இங்கே தேங்காய் பரவாயில்லைங்க, நம்ம அது கொஞ்சம் நான் மராமத்து அதிகமாக பண்ண முடியலைங்க. இல்லைங்க பண்ண முடியாது, இல்லை இல்லை அவுட்டுன்னு வச்சு ஒரு பருப்பு வந்து இது வருது பாருங்க. ஆயில் கண்டென்ட் அதிகம், பருப்பு மந்தம் கம்மி. அது அது 600 மில்லிக்கு 700 மில்லிக்கு வைக்க மாறுதுங்க 1 கிலோவுக்கு. அதாங்க 1 கிலோவுக்கு 600 கிராம் வந்துடும் என்ன இல்லைங்களா? 600 சுத்தமாக 600 கிராம் இருக்குங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. இது நாட்டுக்காய்ங்க கணக்கா, இல்லை இந்த நாட்டுக்காயே வாங்கிக்குவாங்க இல்லைங்க, இனிக்குமே காயே. நீங்கள் இதை எண்ணெய் ஆட்டி கொடுத்துடலாம் இல்லைங்க? இப்போ அதுக்கு தான் காயே வைக்கிறேங்க. இல்லை இதையெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிடுங்கண்ணா, நாங்களும் வீடியோவை எடுத்து போட்டுடுறோம்.
இன்னைக்கு இது பாருங்க இந்த கடையில் வாங்குற பருப்பு சப்புன்னு இருக்கு, ஒன்றுமே இல்லை மண்ணு மாதிரி. கள்ளப்பருப்போட தன்மையே இருக்காதுங்க. ஆ, கள்ளப்பருப்பினுடைய தன்மையே இல்லைங்க. நம்ம என்னென்னா முழுக்க இயற்கை, ரெண்டாவது நாட்டுரகம். சில பேர் இயற்கை விவசாயம் என்னன்னு கேட்குறாங்க. காந்தாரி மிளகாய்ங்களா? காந்தாரி மிளகாய் சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு எல்லாம் பவர் இல்லை உடம்புல, அவ்வளவு காரத்தை சாப்பிடவும் கூடாதுங்க. இல்லைங்க, அது மருந்துக்காக சில பேர் இப்போ கேட்குறாங்க. அதுக்காக நம்ம தோட்டத்துக்கு வந்தால் எல்லா மருத்துவ பொருளும் கிடைக்குங்க. போட்டுள்ள சொல்கிறேனுங்க, காந்தாரி மிளகாய் எல்லாம் சாப்பிட்றாதீங்க எவனா சொல்கிறாதுன்னு. ஐயா, வகர் அது வந்து மலையில இருக்கீங்க சாப்பிட்றாங்க, அவங்க உடம்புக்கு தாக்கு பிடிக்குது, நம்மளுக்கு தாக்கு பிடிக்கும். அவங்களுக்கும் நோய் வருங்க. உப்பு புளி காரம் நோய் வரும். பூர்ஜலகியா வாங்கி சாப்பிட்டு பார்த்தனுங்க, வயிறு உள்ள தீ பிடிச்சி எரிஞ்சுது. ஐயோ, அந்த அசாம் மிளகாய் இருக்குது இல்லைங்க? ஆமாம் ஆமாம், சில்லி. அது பிளாச்சிட்டி நல்லா வந்துருக்குதுங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து நட்டுறணும். இது என்ன பிரச்சனைனாங்க, முயல் வந்து கடிச்சு போடுது. இது வேறு பெரிய பிரச்சனைனால தான் எனக்கு ஒரு இவ்வளோ உயரம் வளர்த்துட்டுங்க. ஆமாங்க, தண்டு இப்படியானா? ஆமாம், எடுத்து நட்டுறங்க. எடுத்து நட்டுலாங்க. நான் இந்த செய்து எடுத்து எனக்கு ஆசைப்படுங்க. இல்லை, உங்கள் முயல் தொலை தான் பெரிய வேட்டுக்கெல்லாம் கூழாங்காய் வரவே வராதுங்க. வராத வரைக்கும் சந்தோஷங்க. இல்லை, வரவே வராதுங்க, நான் கேரண்டியாக சொல்கிறேன். மலையனுடைய கிளைமேட் வேறு, கேரளானுடைய கிளைமேட் வேறு, கன்னியாகுமரியினுடைய கிளைமேட் வேறு, நம்ம ஊரினுடைய கிளைமேட் வேறுங்க. மேட்டுப்பாளையத்துலேயே ஒவ்வொரு மரத்தில் உளுந்துருது, மற்றது இல்லைங்க. இங்கே நான் கூழாங்காயவே எடுத்துகிட்டு வந்து போட்டு எல்லா இடத்துக்கும் கொடுத்துருக்குறேன். இன்னும் சொல்கிறாங்க கூழாங்காய் தாங்க அவ்வளோ மரத்து குணம் அதிகமாக இருக்குங்கிறாங்க. இல்லை, இப்போ அங்கே ஒருத்தர் சொன்னாங்க, ஆண்மை பிரச்சனைக்கு கூழாங்காய் அவ்வளோ பெரிய மருந்தா போகுது அப்படிங்கிற. இல்லை, ஆண்மை பிரச்சனைக்கு பலாப்பழமே அருமையான மருந்துங்க. அதாவது கூழாங்காய்க்கு இன்னும் அதிகமான மருந்து. அந்த சிற்றீச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு வந்து எதுக்கு வச்சுக்கிறீன்னு கேட்டாங்க. சின்ன வச்சுங்களா? இங்கே இருக்குங்க, ஆண்மைக்கு அருமையான மருந்துங்க. அது எப்படி ஆண்மைக்குன்னா எப்படி சாப்பிடுங்க? சீசன் வரையில் பழத்து பொறிச்சு சாப்பிட்டுக்கிறதேனுங்க. பழத்தை பொறிக்க நீங்கள் பாருங்க, மானா வரையே இருக்கு மரம் நம்ம ஆத்து வாரியில். இல்லை, அந்த சிற்றீச்சம்பழத்தினுடைய தன்மை அப்படிங்க. பேரிச்சம்பழம் சாப்பிட்றாங்களே ஆண்மை பிரச்சனை ரத்த. பேரிச்சம்பழத்தில் ஒன்றுமே இல்லை, நம்ம இருக்கிறதுலையே அந்த குத்துச்செடி வருது இல்லைங்க. ஆமாங்க, ஒன்றும் மரமாகறீச்சி மரம் அங்கே வருவழியில் பார்த்தா அதில் விட பவரம் அந்த சிற்றீச்சியில் தான் இருக்குதுங்க. அந்த குத்துச்செடியாக வாரதுல தீனா ஒரு 20 போல சீசனில் சாப்பிட்டா அவள் அந்த சீசன் முடியறதுக்குள்ள குழந்தை வைத்துருவானுங்க. கேரண்டி. நம்ம முன்னோர்கள் எதையடா தின்னுட்டு இருந்தானுங்க அப்படின்னு பார்த்தா, ஈச்சம்பழத்தை எல்லாம் பொறுக்கி தின்னுட்டு பாட்டி ஏத்தாலும் பாட்டணுமே 10 ரூபாய் பே தெரிஞ்சாங்க இல்லைங்களா. நம்ம அரேபியாவிலிருந்து டேட்ஸ் வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருக்குறோம். அப்புறம் இதுல வேற இடையில கிளப்பி விட்டானுங்க, அந்த சிற்றீச்சம்பழத்தை சாப்பிட்டோம்னா காது கேட்காம போயிரும். ஐயோ, எல்லாத்துக்கும் இப்படி எதையா ஒன்று சொல்லி சொல்லிதாங்க. நுணாப்பழத்தை சாப்பிட்டா காது கேட்காது போகுது. நுணாப்பழத்துல சிறப்பே செஞ்சு குடிச்சனுங்கண்ணா, அதுல இருந்து சொல்லிதான் காது நல்லா கேக்குதுங்க. இந்த மூணு வயல் தாங்க இப்போ வந்து பாக்கு கண்டு கொண்டு வரலான்றங்க. 1, 2, 3 இது கீழ் வயலுக்கு கொண்டு போயிருக்குண்ணா பாக்கு. அதான் இந்த மூணு வயல் கீழே. ஏன் அது 50 இல்லைங்க? இல்லை இல்லை, உங்களதுல கீழே. எங்களுக்கு தாங்க இதான் கீழே. இந்த அதுங்க இந்த 1, 2, 3 வயல் மட்டும் பாக்கு கொண்டு வரலாண்டுங்க. அப்புறம் இந்த நுணாமரத்தெல்லாம் வெட்டி வெட்டி உரமாக போட்டுக்குங்க. அது கண்டிப்பாக போடுறேங்க. அது இல்லை ஒன்றுமே நுணாமரம் இந்த பொலிக்கால முளைக்கிறதெல்லாம் விட்டுறல. நீங்கள் இப்படி புதர் செடியாக வரும்போது வயல் ஓட்டுங்க. இப்போ வயல் ஓட்டுறதுக்கு இதெல்லாம் தண்ணி விட்டு சார பாஞ்சிருங்க. போட்டு விட்டு அவுரி வச்சு விட்டுங்க. 45 கழிச்சு ஓட்டி மடக்கி ஓட்டி நெல்லாம் வந்துருங்க. அவரி விதை கிடைக்குதுங்களாண்ணா? இருக்குங்க, கிடைக்குதுங்க. அவரி விதை கிடைக்குங்க. அண்ணன் வந்து அவரி விதையும் கிடைக்குங்கிறாரு. அவரி விதை வேணாலும் அண்ணனுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி. இல்லைங்க, நம்பர் இல்லைங்க, நம்பர் விதை விற்கிங்க வாங்கி வைக்க. அவரி விதை நம்பர் இல்லை, நீங்கள் அந்த கான்டாக்ட் நம்பர் போட்டு விட்டால. அவரி விதை கான்டாக்ட் வேணும்னா சொல்லுங்க, நாங்கள் இல்லை நிறைய கேட்குறாங்க. இல்லை இருக்குங்க, அவரி விதை எவ்வளோ விதை வேணாலும் இங்கே கிடைக்குங்க. கண்டிப்பாக வாங்கி கூட அனுப்பிடலாம், ஒன்று தப்பு நீங்கள் தேவைப்படுறீங்களுக்கு. வினையே ஒரு 5-6 பேர் கேட்டிருப்பாங்க. சரி சரி. இந்த மூணு பொலி பாக்குங்களா? இந்த மூணு பொலி வைக்கலான்றங்க. இது 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 கொஞ்சம் தண்ணி நிக்குங்க. இது வயல நம்ம தண்ணி தேங்கினாலும் பாக்கு சிக்கலுங்க. ரொம்ப தெரியுது, எல்லா தண்ணி வெளியே போயிருங்க. தண்ணி அதாவது மழை பெஞ்சு கொஞ்சம் தண்ணி நிக்குங்க, கொஞ்சம் ஈரப்பதத்துக்காக. அதனால மண்ணு கொஞ்சம் ஈரமா தாக்குங்கிறதா இந்த மூணு வயலும் கணக்கு போட்டுருங்க. சரி சரி. மூணு சேர்ந்து 3 ஏக்கர் வருங்களா? இல்லை 2.5 ஏக்கர் வருங்க. 2.5 ஏக்கர் ஆமாம். சரிங்க. இது அப்புறம் அந்த கண்ணு அப்படியே அதை எட்டுக்க வச்சுங்க. அந்த சின்ன வெளியும் உள்ள சொட்டையில். அப்புறம் தென்னை மாதிரி இப்போ இது வந்துங்க, அங்கேயும் இங்கேயும் இருக்கிறதுனால தான் நல்லா காய்க்கிறது இல்லை. அப்படி இந்த மாதிரி பொலி எஜ்ஜில் இருக்கிறதும் நல்லா காய்க்காதுங்க. அதான் அதான் நடுக்காட்டுக்குள்ளே இருக்கணும்.
அது அப்போ முன்னே இருந்து காட்டுக்காரி வச்சு போயிட்டாங்க. அதுதான் அதனால் அவர் ரொம்ப அண்டை வெட்டிவிட்டாரு. அதனால் தண்ணி ஒரு பக்கம் தான் போகுது, ஒரு பக்கம் தண்ணி பத்தாதுனால இப்படி அண்டை வெட்டினாலே அப்புறம் எப்படி ஆகிக்குங்க? ஆமாம் வேறு சும்மா ஆமாம் ஏமாப்பில் உப்பிலையும் கேட்டல அந்த ஓரத்தில் வெட்டி வரம பனைமரமே பாதி காஞ்சி போச்சுல, வளர்ந்த பனைமரமுங்க ஒளி பிடிச்சி இப்படி வெட்டிங்க. இதே மாதிரி வெட்டி எறிஞ்சாங்க மண்ணை, தென்னை பனைமரமே பூரா காஞ்சி போச்சு. ஐயோ அதனால் அப்படி அண்டை கொண்டு போய் நடவே கூடாதுங்கிற மாதிரி காடு கிடக்குது நடுவால் நட்டேன்னு. அது அப்போ அப்படி எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க, இது பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு பெரிய தொந்தரவாக இருக்கேன். இப்போ இந்த காடெல்லாம் பார்க்க தேவையில்லை, இதில் நீங்கள் பார்க்கவே போட்டுக்கலாங்க. இல்லை இந்த மூணு வயல் மட்டும் இல்லை, தண்ணி தாட்டோம்னா ஒரு 5-6 ஏக்கரம் கூட போட்டு விடுங்கண்ணா. இல்லைங்கண்ணா இங்கே காற்று பேய் காத்தடிக்கு அந்த கண்டராகாதான் பயந்து பயந்து சாவதா இருக்கு. கரெக்டாக சீசன் வரும் காத்தடிக்கையில். ஆமாம் பார்க்கு இல்லைங்களா? இல்லை சீசன் அப்போ அப்படியா சீசனுங்க. ஆமாம் பார்க்கு இங்கே ஆணி ஆடி ஆவணி உங்களுக்கு ஆணி ஆடி ஆவணியில தான் எல்லா பூவும் பிஞ்சும். ஆமாங்க இருக்கிற காலம். இந்த ஒரு பக்கத்து மட்டையே உடச்சு போடுது தினமத்தெல்லாம் இல்லைங்கண்ணா. அப்புறம் அங்கே காத்தாடி ஓடுற இடத்துல தானே பா பூரா தென்னந்தோப்பு இருக்குது. அந்த சுல்தான்பேட்டை நெகமா அது பூரா தென்னந்தோப்பு தான் காத்தாடி தான் ஓடிட்டு இருக்குது. அங்கத்தில் விட காற்று இங்கே கம்மியாக தான் இருக்குமா இருக்கு. இங்கே வந்து காற்று பெருங்காற்று வருங்க. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே மரம் அந்த மாதிரி எல்லாம் திருத்தலைங்க. எல்லாம் திருத்தி பொடி போட்டு கரை போட்டு எல்லாம் பண்ணுங்க. பூரா பாறை இல்லைங்களா? சுத்தமான மேலே தண்ணி விழுந்தாச்சுன்னா சருன்னு கீழே வருங்க. அதே கொஞ்சம் எல்லாம் அங்கே குளிக்கிறதுனால கொஞ்சம் குடிக்கும், பெருமழை பெஞ்ச மட்டும் தண்ணி கீழே வருங்க. சரி, ஆனால் தண்ணி மேலே மலையில அப்படியே உள்ள இறங்குறதுக்கு வரையில போச்சு. பாறையா போய் நல்லா மொட்டை பாறைங்கலாம் அப்படி இறங்குறதுக்கு வாய்ப்பு தாங்க. அப்படி ஆயிதாங்க அங்கே வந்து ஒரு 5 ஏக்கரா அப்போ அந்த இங்கே புரியஞ்சோல ஒரு இடம் இருக்குங்க. போய் பார்த்தீங்கன்னா உள்ள ஊட்டி கூட தோத்து போயிருப்பாங்க. அந்த அளவு உள்ளே போனால் அப்படி இருந்தது. இந்த பெருமலை வந்து 10-5 ஆள் பிடிக்க மரத்திலாம் கூட இங்கேருந்து 10 கிலோமீட்டர் மேலே போச்சோம். அதே எங்கள் அப்பா அப்படி ஒரு மலை வந்து அதுதாங்க. இப்போ தான் கொஞ்சம் இதெல்லாம் மரங்கள் இருக்குதுங்க. எல்லாம் ஆடு போய் 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 மரங்களே உள்ளே உருவாங்கலைங்க. இப்போ ஆடு விடுறது இல்லைங்களா? இப்போ ஆடு உள்ள அதிகமாகலாம் குறைச்சிட்டாங்க போகிறீங்க. இப்போ குறைச்சாங்களாம் இப்போ அதிகமாக ஆடு போடுங்க. இது எல்லாம் இந்த பண்ணின் ஒன்று வயலில் ஓட்ட உழவு ஓட்டி போட கஷ்டமா எல்லாம் இந்த புல்லாக கிடந்ததுன்ட்டு இல்லைங்க. பண்ணி பாருங்க உள்ள பாருதா வந்து பாருங்க. இந்த பள்ளம் பழமாக இது பாருங்க. பண்ணி எல்லாம் மூடி போச்சு. ஒரு வருஷமா எல்லாம் பண்ணலாம் மூடி போச்சுலாம். ஆள் கால் முழங்காடு உள்ளே போயிருங்க. தோண்டு தோண்டு தோண்டி எரிஞ்சு. ஆமாங்க இது இந்த கோரக்கிழங்கு அதுக்கு உணவு. பண்ணிக்கு கோரக்கிழங்கு அவ்வளோ. நம்ம கோயிலுக்கு போனால் கூட சாமிக்கு கோரக்கிழங்கு பிரசாதம் வைப்பாங்க பாருங்க. அந்த சாமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பண்டிட உருவத்தில் வைப்பாங்க வராகி. இதெல்லாம் வயலில் மருந்து என்னன்னு எட்டி பார்க்காத பூமிங்க. இதெல்லாம் அதுதான். இது எத்தனை அடிங்க மண்கண்டம் இருக்கு? மண்கண்டம் கண்டிப்பாக 10 அடி இருக்குங்க. இருக்குங்க. அந்த மேலே கொஞ்சம் சரளம் இருக்குங்க. அடியில் அடியில் கல் சரள கல் இருக்குங்க. இங்கே வந்து மண்கண்டம் போயிட்டே தான் இருக்குது. இப்போ அங்கே மண் அள்ளணும். ரொம்ப ஒரு இடத்துல பறித்து பார்க்குறீங்க. ஆளாக எவ்வளோ ஆளுது மண்கண்டம் இருக்கும் பறித்து பார்க்குறீங்க. அது எதுக்குன்னு குழி தோண்டி இருக்குது? அது மண் கொஞ்சம் அள்ளிட்டு போய் அந்த செடிக்கெலாம் போடுறதுக்காக முளைக்க போடுறதுக்காக அள்ளணும் ஜேசிபியில். சரி சரி. அங்கங்கே கீழே வந்து கொஞ்சம் பாறைகளும் கல் எல்லாமே கலந்துருக்கு அடியில் உள்ள. அதான் இங்க சுக்கான் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இங்க சுக்கான் இல்லைங்க. இந்த தாரை முழுக்கவே சிவப்பு பண்ணுதாங்க. இந்த பக்கம் முழுக்க நெட்டுக்குமே சிவப்பு பண்ணுதாங்க. இது பண்ண கூட்டிங்களாண்ணா? பண்ண கூட்ட மாதிரி நாங்களே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பூமி வந்து திருத்தாக்கு பூமி திருத்தணும். சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் மண்ணை இந்த மண்ணை எடுத்து இந்த லைன் நேரா போட்டலாம் பாத்தங்க. நேரம் போடுறானே இது ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. தண்ணி எந்த நேரம் வருங்க? தண்ணி அது மழையிலேருந்து வர தண்ணி இந்த வாய்க்கா மாதிரி இப்படி எடுத்து அதாங்க. அந்த வாய்க்கா மட்டும் எடுத்து விட்டுட்டு இதை வந்து திருத்தினீங்கனாலும் மறுபடியும் மெல்ல பிடுங்கிட்டு போயிடு.
அப்படியே குழி எடுத்து மரத்தை வச்சிடலாங்க. ஆமா, தனி நிக்க வைக்கிட்டோம், மீதி எல்லாம் மரம் வச்சுட்டோம். இல்ல காடு இல்ல மட்டமெல்லாம் பண்ண வேண்டாங்க, இப்படியே விட்டுருங்க. மரம் மட்டும் வைக்கும் போது பள்ளம் மட்டும் எடுத்து விட்டுருங்க. இது மாதிரி கரையாம்பத்து நிறைய, அதனால நீர் நீர் ஓட்டம் கொஞ்சம் இருக்குங்க இங்க. நம்ம அதிகமா போர் போடலிங்க, ஒரு மொத்தமா ஒரு மூணு நாலு போர் தான் இருக்குங்க. இவ்வளவு காட்டுக்கா எத்தனை அடி போடுங்க? போரு எல்லாமே 600-700 கணக்குங்க. சரி சரி, இந்த மண்ணுதான் அள்ளிட்டு வந்தாங்க. அருமையான செம்மண். ஆமா, இது இங்கதான் அந்த பழைய காட்டுக்கார் செங்கல் சோழகி வெகு மண்ணு வித்து விட்டாரு. அந்த மனுஷன் வெகு மண்ண செங்கல் சோழகி எந்த விட நாங்களாம் அருமையா இருந்தது. இதா கொஞ்சம் கல் வருவாங்க, அது சுத்தமா கல்லே வராங்க. இதெல்லாம் அப்படி அப்படியே குழி எடுத்து மரத்தை போட்டுருலாங்க. ஆமா, இது வரைக்கும் தானுங்க. இந்த மே வயல், இந்த வயல் தெரியுதுங்களா, அந்த வயல் வரைக்கும் நட்டுக்கும் அந்த மரத்தை வரைக்கும் அப்படியே அப்படி நேரம் போகுது. இப்ப பிஞ்சு வச்சிருக்குது, டிசம்பர் ஜனவரியில காய் வரும். ஒரே மரத்துல 50 காய் வரும். அதை நாங்க நட்ட மரம் தான், பெரிய மரக்கன்று நட்டு இருக்கும் போது ஊருக்குள்ள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்து நட்டதுங்க. 50 காய் பிடிக்க, ஒரு 10 வருஷம் தான் இருக்கு மரத்துக்கு. 50 காய் பிடிக்க தென்னந்தோப்புக்குள்ள இருந்து தண்ணி ஃபுல்லா போறதுனால பழத்தை அறுத்தாவே தண்ணி எழுது, ருசி இருக்காது. ஆனா அருமையான வெரைட்டி. ஆமா, ருசி இருக்கிறது இல்ல. ஆமா, இதுக்கு தண்ணி குறைச்ச தென்னை மரம் அடிபடுங்க. தென்னை மரம் அதுதான் பிரச்சனை. இதனால கொஞ்சம் யோசிக்கல. எங்க ஏரியாக்கெல்லாம் தென்னந்தோப்புக்குள்ள நட்டாலும் ருசி வந்துருங்கன்னா அது ரொம்ப அந்த சதி சிது மாப்பிள்ள நல்லா எடுத்துருங்க. வீல கிட்ட போய் எடுத்துட்டு வந்து கடலை எப்படிங்க கொடி, இந்த செடி இந்த மாதிரி முத முதன்னு வந்துருக்குது, காயே ஒழுகுல. காய் தாங்க, அது இந்த பட்டத்துல காயே கம்மி தாங்க. பொதுவாகவே கார்த்திகை படத்துல காய் விழுவுங்க, நல்ல விழுங்க. காய் வர்றதுக்கு விழுவுங்க கார்த்தி வர. இந்த ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கடலை போட்டிருக்கிறோம். இல்லை நீ தொடர்ச்சியாக போடுங்க. அதான் இத்தனை நாள் இங்கே கிடைக்குதுங்களா? இப்போ 100 நாளுக்கு வேலை இல்லாதனால கிடைக்குதுங்க. அப்படிங்களா? 100 நாளுக்கு வேலை இல்லாதனால கிடைக்கும். 100 நாளுக்கு வேலை இருந்தால் இவங்கெல்லாம் ஒருத்தர் கூட பிடிக்க முடியாது. ஆ, வந்துடுமா வந்துடுமா, கிடைக்குமா? அவங்களாம் பெரிய பெரிய விஷயமா நடிச்சுதான் இருக்காங்க. அவங்களாம் அவங்க நடிக்கிற அடிப்படை வீட்டுக்காரெல்லாம் பயந்து போயிடுறாங்க. அன்னைக்கு நடிச்ச அடிப்படை வீட்டுக்காரெல்லாம் மயங்கி போய் என்ன மயக்க தூட்டி வராம இருக்காங்கலாம். ஆமா, அண்ணா அவரிங்கிறது இதுவா சொல்றீங்க? இது இல்லைங்க, இது இல்லைங்க, இது இல்லைங்க. இது ஒரு வீணா போனச்சிருக்கீங்க. இது தகர, இது இது அவரி இல்லைங்க. அவரிங்க இல்ல, அவரியில் 2-3 வெரைட்டி இருக்குதுல்ல. ஓ அப்படிங்களா? இது நல்லா 6 வருஷத்து மேல வருங்க. இந்த அவரி எதுங்க நீ? ஆமா, 6 வருஷத்துக்கு வருங்க. அதுல வந்து காய் பாத்தீங்கன்னா வால் வாழா வருங்க. நல்லா அரடி வரத்துக்கு இவ்வளவு நேரத்துக்குள்ள வருங்க காய். இதுல பழம் நல்லா வருங்க. மண்கண்டம் இருக்குது வருங்க. அந்த புளிக்கு இந்த புளிக்கும் பார்த்து இப்போ இவ்வளோ மண்ணுத்தான் இருக்குது மேல இல்லைங்களா? அதனால சரி, இந்த அது வரைக்கும் பழம் அந்த அந்த நெட்டை வச்சுருக்குங்க மேல் புளியில். ஆமாம், இது நெட்டுக்கும் முடிச்சு வச்சு விட்லாமா அப்படின்ட்டு ஒரு பா. இந்த இந்த 3 வயலுங்க, இதையெல்லாம் விட்டுருங்க. அந்த கீழே 3 வயல், ஒரு 5-6 ஏக்கர் மட்டும், அப்புறம் அங்கே ஒரு 2 ஏக்கர் இருக்குங்க. சரிங்க, அது மட்டும் வச்சு இது வெள்ளம் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ஆளும் வந்து அதில் 3 ஆண்டன் மாவு போட்டுருங்கண்ணா. பழம் வந்து அந்த அளவுக்கு போறது உங்களுக்கு கரெக்டா தெரியுமா? காய் போகுது அப்படின்னு கேரளால இருந்து டெல்லி போகுது இங்க. அதுக்கு தாங்க நம்ம சும்மா ஒரு 50 மரம் 100 மரம் வச்சிருந்தா வரமாட்டாங்க. அது உண்மை. அதனால கொஞ்சம் வந்து ஒரு லோட் ஆகணும், லோட் ஆகணும். கொஞ்சம் நம்ம பண்றது நாமளே தொழில் பண்றதுனால கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம வெட்டிங்க அனுப்பிடுறா கூட ஒரு 2-3 லோடு போற மாதிரி தான் அவன் வாங்குவான். சும்மா நம்ம 10 மரத்தை வச்சுக்கிட்டு 20 மரத்தை வச்சுக்கிட்டு வரம் குத்தகைக்கு 2000-3000 கேட்பான், 1500 கேட்பான். அது தென்னை அதே உளுந்து முளைச்சதுங்களா? ஆமாம், அது உளுந்துதுங்க. என்னாச்சு, அந்த காயை கொண்டு நாங்கள் கொட்டியிருந்தோம், டிராக்டர்ல வந்து குப்பையை போட்டு மூடி போச்சு, அப்போ அதே முளைச்சிக்கிச்சு. அது கிளம்பன்னு தெரியல. இந்த வெரைட்டி வேண்டாங்கண்ணா, இது வேணாம். இது என்ன ஏசங்காயாட்டு இருக்குது? ஆமாங்க, இது தண்ணி இல்லை. இது பலா போட்டிங்கன்னா தென்னை மரம் நல்லா காய்க்கு தொடங்கிடும். ஆமாங்க, ஆமாங்க. எனக்கு குளிச்சு அதுக்கு இந்த குட்டைக்கு தண்ணி எங்க இருந்து? இந்த குட்டைக்கு எங்க இருந்து வருது பாருங்க, பைப் போட்டுருங்க பாருங்க. இந்த பைப் மலையில தண்ணி வருங்க.
அந்த தண்ணி வரும்பொழுது இது ஒரு ஆத்துங்க, அந்த ஆத்தரை பார்த்துங்கண்ணா தண்ணி எடுத்து இங்கே கொண்டு வந்துடுவோம். இது ஃபுல்லாகுங்களா? ஒரு தடவை அந்த மட்டத்துக்கு வந்து கீழே மண் மட்டத்துக்கு வந்ததுங்க. சரிங்க. எல்லாம் மண்ணை எடுத்து வெளியே கொண்டு போட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மண்ணை இங்கே கர மாதிரி போட்டோம். இப்போ இந்த குட்டையோட வயசு ரெண்டு மடங்கு ஆயிடுச்சிங்க. இப்போ இந்த குட்டையை சுற்றி எல்லாம் பழம் தண்ணி வர்றதுக்கு ஒன்று கொஞ்சம் பெரிய பைப்பாக வச்சு விட்டாங்க. அதுக்கு மேலே வச்சாலும் அதிகப்படியான தண்ணி வந்ததுன்னா கட்டுப்படுத்த முடியாதுங்க. ஓ, நமக்கு பிரச்சனை வருங்க, தண்ணி எல்லாம் நிறவிட்டு போ. ஆமாங்க. இதை சுற்றி யாராங்க பலாமரம் இது பனைமரம் வச்சுருக்கீங்க? இதில் எல்லாம் முளைச்சிருக்கு. பனைமரம் வச்சுருக்கீங்க? இதெல்லாம் நிறைய போட்டேங்க. கூட 500 கொட்டையிடம் போட்டேங்க. ஒரு 50-100 மரத்து பக்கமாக இருக்குங்க. இதுங்கண்ணா இதுதாங்க அப்பா அன்றைக்கு குடியேறுத்த. நீங்கள் இந்த 3 வயல், இது 1 வயல். சரிங்க. இந்த வயல் தான் நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் இது வைக்கலாம். நீங்கள் கண்ணு பாருங்கள். இது எல்லாமே இந்த நீங்கள் சொன்ன மாதிரி தென்னை மாட்டை ஒவ்வொரு ஒரு 3 கூட கொட்டிருக்குங்க. 3 அண்ணோட கொட்டிருக்குங்க தென்னை மாட்டையை. இதில் தான் பழங்களா? ஆ, இந்த பார்த்து வாங்க, முள் நொறுங்கி நொறுங்கி கிடக்குது. ஆமாம். இந்த 2 வயல் தான் கீரை சுக்காக வந்துச்சு பாருங்க. அந்த 2 வயலும் அப்படியே இந்த மாதிரி வருதுங்களா? அந்த மாதிரி வருது. பூரா தென்னை போட்டுருங்கண்ணா. ஆமாம், அதுதான் அப்படியே அந்த 2 வயல் விட்டுருங்க. இப்போ இதுதான் நீங்கள் சொன்னீங்க, இது மண் பரவாயில்ல, இது நல்லா இருக்குதுங்க. இது கீழே சுக்கான்னு வராதில்லைங்க? தெரியலைங்க, ஆழம் பார்த்தா தெரியுங்க. அவ்வளோ வாழ்த்து கீழே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது போயிருக்கோம்ல முதல்ல. அதுலேயுமே அது சுக்கான் மாதிரின்னு சொல்ல முடியாது. கீழே போய் பார்த்துக்கலாருங்க. இதில் தான் பழம் போடுறீங்க? ஆமாம். இது இங்கேருந்து எப்படி வரிசையா அந்த தென்னை நம்மளதுங்களா? தென்னையும் பழம் ரெண்டு பேர் இருக்குங்க. சரி, சரிங்க. அது உழவு ஓட்டும்போது கொஞ்சம் கிட்ட ஓட்டிப்பாங்க, கொஞ்சம் கண்ணு செத்து போச்சுங்க. அந்த பெரிய கண்ணில் எடுத்து அது சரி பண்ணோம். மழை பெய்யும் போது வச்சுருங்க வந்து. ஆமாங்க, அது அதுக்கு தாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆடி மா நல்ல பெருமாள் வரும்போது வச்ச கண்ணு இந்த சரி. அன்றைக்கி ஜேசிபி ஓட்டின பையனா அதுக்கு கூடிய இந்த முள்ளெல்லாம் எடுக்கிறாங்க, எடுக்க விட்டேங்க. இந்த முள்ளுக்குள்ளாரையும் நமக்கு ஒரு 30 அடி இருக்குங்க. என்னங்கண்ணா? இதுக்குள்ளாரையும் ஒரு 30 அடி காடு இருக்குங்க நமக்கு. சுத்தமாக விட்டுருங்கலாம். அது சேர்த்துறது சிரமங்க. அது சேர்த்தனே அப்படியே இருந்துட்டு போகுது. பிற்காலத்தில் நம்மளுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு எல்லா விதத்துலையும் இருக்குங்க. நம்ம தோட்டம் அங்கே வாங்க போகிறோம். அப்படி போகலாம். எங்கிங்கண்ணா? நம்ம வாங்க வாங்க. இப்போ நீங்கள் பார்த்த ஒரு பாதி மரத்துக்கு கொஞ்சம் சத்து கிடைக்கும். அதுக்கு தாங்க சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு. இல்லைங்கண்ணா, இப்போ இந்த வாதையை மட்டும் எடுத்து விட்ருங்க. அதான் இப்போ இந்த ஈர மழை காலத்தில் எடுத்துகிட்டு மரம் கொஞ்சம் அடிபடாமல் இருக்குங்க. அதேனுங்கண்ணா, பழச்செடி காஞ்சிருக்குது. அது இந்த என்ன பண்ணாலும் தெரியல, அது காஞ்சிருது. ஏன்னு தெரியல, அது எதுவும் பண்ணியா? அது மாதிரி கொஞ்சம் டிராக்டர் ஏற்றிட்டு போனா? அது டிராக்டர் ஏற்றுனாங்களா இல்லை டிராக்டர் வீல் பட்டதான்னு தெரியலங்க. அந்த பலாக்கண்ணு இறந்துருக்குது, நான் கவனிக்கிறீங்க அன்றைக்கூட. இது வச்சு இந்த பலாக்கண்ணு இதே சுக்கான் கலந்து வருது வருங்கண்ணா. ஆமாம், இதுக்கு கொஞ்சம் இப்போ அது முன்னாள் தரேன். அசுத்தமாக மாறுதுங்க, எல்லா மண்ணுமே மாறுதுங்க, அப்படி சரணாக மாறுதுங்க. இல்லை இந்த சுக்கன் வந்தாலும் பழம் கொஞ்சம் பிரச்சனை. ஏன் கொடுங்க பார்க்கலாம், வேர்ப்புழுவான்னு பார்க்கலாம். அழுங்காமல் ஒரே எழுப்புல வந்துடுவோம். வந்துடுங்க, ஆனால் வேர்ப்புழுவாக இருந்தால் வந்துடும், இல்லைன்னா வராது. ரெண்டு பேரும் பிடிக்கும். சரிங்கண்ணா, தெளிக்கும் வந்துருப்போம். வேர்ப்புழு வாட்டத்தான் தெரியுது, பச்சரிக்குது. வேறு நேராக போகல பார்த்தீங்களா? அதுதான் பெரிய செடியை வாங்கி நட்டீங்களா? இல்லைங்களா, வீட்டில் இருந்து தான். அதுதான் பிரச்சனை. அது அதுவும் இந்த வேர் வந்து இப்படி போய் மடங்கி போயிடுச்சு. இப்படி எப்படியே போயிக்குது. ஏன்னா இதுலேருந்து ஒரு வேர் போயிருக்கு, அது அந்தரிச்சு. ஆமாம், வேர்ப்புழு இல்லைங்க. வேர்ப்புழு இருந்து இதை பூரா அரிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கு. ஆமாம், வேர்ப்புழு இருந்தால் அப்புறம் ஒரு நாத்தம் இரு அதெல்லாம் இல்லைங்க. இப்போ என்ன காரணமாக இருக்குன்னு தெரியல. இதில் சுக்கான் கலந்து வருதுங்கண்ணா. இது அடியில் என்ன பண்ணது சொல்ல முடியலைங்க. அதில் அதுக்கு தான் குழி எடுத்து பார்த்துறது. நல்லா குழி எடுக்கும்போது நல்லா ஒரு 2 அடி எடுத்து பார்த்தேங்க.
ரெண்டடி எடுத்துட்டு தான் நம்ம மண்ணு செடி வச்சோம். இதுக்குள்ள தென்னையை மிக்ஸ் பண்ணி போட்டீங்க? ஆமாங்க. தண்ணி வருது 16 mm இருக்கணும்ண்ணா. இந்த தண்ணி பத்தாதுங்கண்ணா பிளாவுக்கு. இது நாங்கள் போட்டுவிட்டுருவோம், 3-4 நாள் ஓடுங்க. அப்படிங்களா? 16 mm அது ஓட்ட போட இருக்குங்க. ஓட்ட அந்த ஓட்டில் பிடிங்கிச்சிருந்தாங்க, அதை கழட்டி கழட்டி போட்டோம் தண்ணி அப்படி வர மாதிரி. மணல் மாதிரி பாருங்க. ஆமாங்க. ஒன்றும் புரிய முடியாது. பாருங்க, மாமரத்தையும் வச்சு பார்த்துடலாங்கிறீங்களா? ஒன்றும் புரியல. ஃபெயிலியர் ஆச்சுன்னா ரொம்ப சிக்கலாயிரு. இல்லைன்னா 4 தினமரது இதுக்கு நடுவில் எப்போ ஃபெயில் ஆகுங்க? அது பெருசாகி ஒரு 5-6 வருஷம் கழிச்சு கூட பட்டு போவோங்க. சூக்கான இருந்தால் தான் பிரச்சனை இல்லை. அந்த செம்மண்ணாக இருந்தாலும் கல்லாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதான் அதாவதுங்கன்னா உயிர் இருக்கிற எந்த இதையும் கரையாம் திங்காது. தென்னை மரத்துலயே ஏறிச்சுனாலு மேல அந்த காஞ்சி போன பட்டையத்தான் திங்க. வேப்ப மரத்துலயே கரையாம் பிடிக்கு. பட்டை இருக்குதுல காஞ்சி போன காஞ்சி போன பட்டை மட்டும் அதை மட்டும் தின்னுட்டு விட்டுருங்க. கீழே உயிர் இருக்கிற எந்த பொருளையும் கரையாம் திங்காதுங்க. உயிர் இருக்கிற எந்த பொருளும் மண்ணும் திங்காது. இரும்ப போட்டா திங்குது இல்லைங்களா? பெரிய மரத்தை வெட்டி போட்டா மண்ணு திங்குது. கடுகளை விட சின்ன விதை திங்கிறது இல்லையிலுங்க. அப்படிதான் கிடக்குது. மண்ணுக்குள்ளேயே கிடக்குது, மழை வெஞ்சா முளைக்குது முளைக்குது. அப்போ அதுதான் இயற்கையினுடைய பேட்டனுங்க. அதுக்கு உயிர் தான் தொடரல. அதான் இருந்துக்கு. உயிர் பொருள் எதுவுமே ஒன்றும் பண்ணாது. எறும்பு மாதிரி மனசை உயிர் வர வரைக்கும் மனதில் செத்து போனால் அடுத்த 2 நிமிஷம் வந்து மனசு மேலே ஏறி பார்த்துங்க. விலங்கு மேலே இது மாதிரி ஆனால் ஆமாங்க. அடுத்த 2 நிமிஷம் வந்து எறிகுது. செத்தாச்சுன்னா அடுத்த வாடை மாறி இருதில்லைங்க மனுஷனுடைய உடம்புல. இதில் எல்லாம் தென்னையே போட்டுருங்கண்ணா. அதான் வேறு ஒன்றுமே வேண்டாங்க. ஏன்னா இதெல்லாம் இப்போ கடுமையான சுக்கான். ஆமாங்க. ஆனால் தென்னை நல்லா காய்க்கு. வித்து வந்து கடுசான வித்து எடுத்து போடணும். இதுக்கு அப்படியே கொஞ்சம் மேலே மட்டை ஓட்ட தப்பு இல்லைங்க. கொஞ்சம் மண்ணை தள்ளி விட்டு இப்போதான் அதுக்குதான் கொஞ்சம் ஆழமாக எடுத்துதுங்க. மண்ணை தள்ளி விட்டு கரையா நல்லா பிடிச்சி தென்னை மரத்தையில ஒன்றும் பண்ணாதுங்க. எல்லாம் டக்குன்னு வந்துரு. இதுலேயும் பணங்கன்று வச்சுங்க. 7 அடிக்கு ஒன்று வச்சுருக்கேன். ஏதா வர வரைக்கும் வரட்டும் அப்படின்ட்டு. சுக்கானுக்கு வந்து தென்னை நல்லா காய்க்குங்க. வித்து மட்டும் கரெக்டாக எடுத்து போட்டோம்னு வைங்க. நெத்து நல்லா வித்தா இருக்கணும். நெத்தும் நல்ல நெத்தா இருக்கணும், வித்தும் நல்லா வித்தா இருக்கணும். நல்லா உழுகிற காய எடுத்து போட்டோம்னா நல்லா வருங்க. நீங்க இந்த 4 எண்ணெயிலையும் மட்டும் போக்கஸ் பண்ணா போதுங்க. வருஷம் 50 ரூபா எடுத்துடலாங்க. இங்கேயே பிராண்டிங்கே போட்டுருங்க. பிரதரோட அம்மா நாட்டு கடலைக்காய் வேக வச்சு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. எல்லாம் ஹைப்ரிட் கடலைக்காய் வந்ததுக்கப்புறம் அது டேஸ்ட்டே இல்லைங்க. இது அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பச்சை கடலைக்காய் கொடுக்கறது சிரமம். இதே காய வச்ச கடலைக்காய் வேணாலுமே அனுப்பி விடுவீங்களுங்கண்ணா? காய கேட்டாலும் நிறைய கடை அனுப்பிடலாங்க. அதான் கொஞ்சம் எத்தனை கிலோ கேட்டால் அனுப்பலாங்க? ஒரு 50 கிலோ. ஒரு 25 கிலோ கேட்டாலும். 25 கிலோ கேட்டால் அனுப்பிடுங்க. ஒரு 25 கிலோ கேட்டால் கடலை காயாமல் அனுப்புவாங்க. கண்டி வாங்கி வச்சுட்டு வருஷம் பூரா வறுத்து சாப்பிட்டுக்கலாம். இதை ஊற வச்சு வேக வச்சுனாலும் அப்படி விஷயம் இருங்க. அதுவே ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்றாங்க. அதுவும் அந்த மாதிரி இருக்குங்க. இந்த கடலை பருப்பாக வேணாலும் அனுப்பிடுவீங்க, காயாக வேணாலும் அனுப்பிடலாம். பருப்பாக வேணாலும் காயாக வேணாலும் ஒரு குறைஞ்சி ஒரு 10 கிலோவுக்கு மேலே கேட்டால் கண்டிப்பாக அனுப்பிவிட்றாங்க. அனுப்பி விட்டுடலாம். வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அருமையான புரதசத்துங்க. இன்றைக்கி ஏதோ குஜராத் கடல் பருப்பாக அது இதுன்னு வந்து டேஸ்ட்டும் இல்லை நல்லாவும் இல்லை. தினம் வந்து இதை ஒரு 50 கிராம்லேருந்து ஒரு 100 கிராம் வரைக்கும் சாப்பிட்லாங்க. சாப்பிட்டு ஒரு 20 கிராம் நாட்டு சர்க்கரை அள்ளி போட்டிங்கன்னா அருமையாக ஜீரணமாயிரு. உடம்புக்கு நல்ல புரதசத்துங்க. அதனால் நாங்கள் சாப்பிட்றோம். நீங்களும் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. அப்ப அண்ணங்கிட்ட வந்து நெல்லும் இருக்குது, அரிசியும் இருக்குது, புழுங்கல் அரிசியும் இருக்குது, பச்சரிசியும் இருக்குது. என்னென்ன வெரைட்டிங்னு இருக்குது? வணக்கங்க. இது கொல்லிமலை அடிவாரம், புளியஞ்சோலைக்கு பக்கத்தில் இருக்காங்க. சரி. முழுக்க எல்லாமே இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு வரோம். அதில் முக்கியமான நெல், கடலை, எள், கொல், எல்லா வகையான இதுவும் பண்ணுறோம். மஞ்சள், இது எல்லாமே இயற்கையாக பண்ணுறோம். இப்போ இதில் வந்து இந்த வந்து நெல் வெரைட்டி பார்க்குறீங்க. இது வந்து சொர்ணமசூரிங்கிறது. இது இல்லாத தூயமல்லி, சிவன் சம்பா, இழுப்பு பூ சம்பா, மாப்பிள்ள சம்பா, கருப்பு கவுனி, இதெல்லாம் பண்ணுறாங்க. அக்கா ஒரு நிமிஷம் கம்மன் இருங்க. இந்த எல்லா வகையும் நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு
இதில் வந்து இருப்புப்பூ சம்பா, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கோணி இது மூணும் பச்சரிசியாக கொடுக்குறோம். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெல்லாக கொடுத்துட்டுருவோம். வாங்கி யாருக்காவது அரிசியாக வேணும், அதிகபட்சமாக வேணும் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து வேக வச்சு நாங்களே அரைச்சி கொடுப்போம். எங்ககிட்ட களம் எல்லாமே இருக்குது. நாங்கள் மிஷின்லாம் வந்து மில்லில் கொடுத்த மாதிரி தண்ணி பழைய தண்ணியில் போட்டு உடைக்க மாட்டோம். சுத்தமான பொருள் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரிசியாக கொடுப்போம். இதுதான் வச்சுக்கேன். உங்களுக்கு என்ன தேவைனாலும் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்குவோம். ஏன்னா இந்த பொருளை வந்து மிஷின் மாதிரி நாங்கள் பண்ண முடியாது. நல்ல பொருள் நாங்கள் கொடுப்போம். முன்கூட்டி சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கு மாதிரி உற்பத்தி பண்ணி நாங்கள் கொடுப்போம். அண்ணங்கிட்ட வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லா எண்ணெயுமே சுத்தமான எண்ணெயாக கிடைக்குது. நம்ம களத்தில் பார்த்த தேங்காய் உங்களுக்கு கடலையெல்லாம் காஞ்சிட்டு இருந்தது. பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசிகள். அதுபோக நாட்டு சர்க்கரை கிடைக்குதுங்க. இதெல்லாம் இவங்ககிட்ட கிடைக்குது. இதெல்லாம் வந்து உங்ககிட்ட கிடைக்குது. கீழே வந்து இவங்களோட தொடர்பு எண் போடுறேன். நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்குங்க. ஒரு வாட்டி வாங்கி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கே வந்து எப்படி இருக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சிடு. இன்ன வரைக்கும் அண்ணனுக்கு நிறையா விஷயமெல்லாம் சொன்னான், என்னென்ன பண்ணுறது எப்படின்னெல்லாம். அது ஒரு கூப்பிட்டுருந்தாரு, அதுக்கு தான் வந்தோம்ங்க. இந்த தோட்ட கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்குது. நீங்களே வந்து பார்த்தீங்கனாலும் இது ஒரு அருமையான இடத்துல இருக்குதுங்க. அப்புறம் ரசாயன உரமோ ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தோ வந்து அந்த வாடையே படாத இடமுங்குது. ஏன்னா வந்து இதுக்கு இந்த பக்கம் எந்த தோட்டமும் இல்லை. மற்றதும் கூட வேறு வயக்காடாக இருந்ததுன்னா மேல்காட்டில் அடிக்கிற மருந்து, மேல்காட்டில் போடுற உரமெல்லாம் தண்ணி வெளியாக அப்படியே மழை வேயும் போது அடிச்சுட்டு அடுத்த காட்டுக்கு வந்துடும். ஆனால் இங்கே இந்த வாய்ப்பும் இல்லை. ஏனுங்கன்னா மேலே ஃபுல்லாக மழை தான், மழை காடு கொல்லிமலை. அதனால மழைக்காட்டிலேருந்து வர்ற தண்ணி தான், அந்த வாய்ப்பே இல்லைங்க. இதுக்கு கீழ்காடு தான் வந்து ரசாயனம், அதுவும் இங்கே தண்ணி இங்கே வராதுங்க. நாங்கள் எதாவது பண்ணாதான். நான் இதுக்கு இயற்கை செடியோடு வாங்கி வச்சுருக்கேங்க இதுக்காக. சரிங்கண்ணா. ஏன்னா பொய்ய இல்லை, அது வேற பக்கம் போகுதுனாரு. இங்கே வரல, அவரு இங்கே வர பக்கத்தில் போகுது. இங்கே நம்ம சரிங்கண்ணா, எல்லாம் சுற்றி பார்த்தேன். ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்க வந்ததுக்கு. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சரிங்கண்ணா, ரொம்ப உதவியாக இருந்தது. நன்றிங்க. நன்றி. இங்கே வேலைக்கு வர்றவங்களுக்கெல்லாம் கடையிலையெல்லாம் போய் போண்டா வாங்கி கொடுக்கறதில்ல, போண்டாவே சுட்டே போட்டுடுறாங்க. எனக்கா இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் போகணும்? 15ங்களா? ஏன்னா கடைக்கு போகணும்னா 5 கிலோமீட்டர் போகணும். அதெல்லாம் போயிட்டு வர்றது கதைக்கு ஆகாது. அதனால் வந்து அம்மா போண்டா சுட்டுட்டுருக்குறாங்க. இதுதான் நல்ல ஐடியாங்க.